ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு பிளாக். இந்த பிளாக் என்னென்னா, நானும் ப்ளஸ் ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தோப்புக்குள்ளே போகிறோம். தோப்புக்குள்ளே போய் அங்கே சமையல் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதை பற்றின பிளாக் தான். ஸோ இது நாங்கள் போகிற வழி, இந்த தோப்புக்குள்ளே போகிற வழி. நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து சேனலை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து உள்ளுக்கு போயிட்டோம். இது வந்து என்ட்ரிலேயே எங்களுக்கு சூப்பராக, இதெல்லாம் சேவல், இதெல்லாம் அவங்க வளர்க்காங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய சேவல். இதை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் இவங்கெல்லாம் நீட்டாக நிற்காங்கன்ட்டு, அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே இவங்க கெட்டுப்பட்டுருக்காங்கன்னு. இப்போ நாங்கள் கிளீனிங் ப்ராசஸில் இருக்கோம், பிகாஸ் இது செடியாக இருக்குது. இந்த செடியில் நாங்கள் வந்து அடுப்பு வைக்க முடியாது. ஸோ அடுப்பு வைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் அடுப்பை செட் பண்ணிட்டோம். ஸோ அடுப்பை செட் பண்ணி இப்போ இது பாருங்கள், விறகெல்லாம் வாங்கி வச்சுருக்கு. அங்கேருந்து தோப்புலரில் விறகு எடுத்திருக்கோம். ஸோ அந்த விறகை வந்து இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வச்சு செட் பண்ண போகிறோம். ஆடுக்கெல்லாம் பாய் போட்டிருக்கோம் பாருங்க. ஆடு பாரு. சோ பானை என்ன செய்ய போறோம்? கொம்பு இல்லாதனால இதல தான் தண்ணி. ஒன்னு ஃப்ரையே ஒன்னு பேஸ்ட் போடுமா? போடுமா? வசந்தனா சிக்கன் கவர் நான் போடுறேன். இங்க வச்சு இது என்ன நடக்குனா, இது வந்து ராஜ்குமார் அண்ணனுக்கும் அவங்க அம்மாக்கும் ஷாமிலிக்கும் சமையல் போட்டி நடக்கு. சமையல் யார் டேஸ்டாக பண்ணுறாங்கன்ட்டு இங்கே எல்லோரும் டிஸ்கஷன் நடக்கு. ஸோ இப்போ வந்து ராஜ்குமார் அண்ணனோட சமையல் நடக்கு. சரி, அவங்க அம்மாவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்காங்க. அடுத்த ஆக்கில் நம்ம ஷாமிலி பண்ணுவாங்க. அவங்க சிக்கன் பாருங்கள் அண்ணா, மேக்னேட் ஆகி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சமைக்க போகிறாங்க, நம்ம அதையும் பார்ப்போம். என்னென்னா, என் வீட்டுக்காரரும் அண்ணனும் ஏதோ சேலஞ்ச் எடுக்குன்ட்டு வீணாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க. வீணாக ஃபேமிலிக்கிட்டேயும் ஃபேமிலி அம்மா கிட்டேயும் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, வச்சுட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்ப்போம், திங்கிற மாதிரி ஏதாவது வருதா இல்லையான்ட்டு பார்ப்போம். அவங்க அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இது நான் அவங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். அதில் ஏதோ மிஸ்டேக் வேறு பண்ணியிருக்காங்களாம். என்ன மிஸ்டேக் இருக்கு? அந்த 65 பவுடர் இருக்குல்ல, அதுலேயும் உப்பு இருக்கு, எக்ஸ்ட்ரா உப்பு போட்டாங்க. சுத்தம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு அவங்க ஏதோ ஒரு டிஷ்ஷை பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி தான் வருதுன்ட்டு. இதுதான் இது அண்டி வச்சுருக்க குழம்பு. இதை நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அண்டி தான் வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கேன். அண்டி வச்சுக்க குழம்பு தான் சூப்பர் வாசனையாக இருக்குது. பார்ப்போம். சாந்த், இதுதான்மா நாங்கள் சிக்கன் பக்கோடா. இது ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? சிக்கன் பக்கோடா. பக்கோடா இதுக்கு இன்னும் ஒரு 1 லிட்டர் எண்ணெய் இருந்துச்சுன்னா பொரிச்சு எடுத்து தந்துடுவோம். யாருக்கு? ஆட்டை வேற தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடு வந்து கேட்க மாட்டேங்குது நாங்கள் சொல்கிறத. அவங்க பாருங்க, எல்லாம் அது ஆடுகளும் சிக்கன் திங்கிறதுக்கு சொத்து தான் தெரியல. இங்கே சிக்கன் பக்கமே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. நடக்குண்ணா இவங்களோட போட்டி ஆரம்பிச்சுட்டு அந்த பெரிய தீப்பந்த மாதிரி வர்றது ஷாமிலி கடாய். இந்த குட்டியோண்டு வச்சுருக்க கடாய் வந்து இவங்க ரெண்டு பேருது கடாய். கடை கிடையாது, கடாய் பாருங்க. இவங்களோட சிக்கனை காமிக்கேன், நான் காமிக்கேன். இதுதான் ஷாமிலியோட முழு கோழி, முழு கோழி வறுவல். இவங்களது வந்து சிக்கன் பக்கோடாவா சிக்கன் 65 எங்களுக்கே தெரியல. தின்னு தான் நாங்கள் சொல்லணும், அவங்களுக்கே தெரியாது. பாருங்க பாருங்க, முழு கோழி பொறிஞ்சு வந்துட்டு சிக்கன் குழம்பு வந்துட்டு இன்னும் சிக்கன் 65 இப்போ வந்துடும். ஸோ அண்டா சாப்பாடு எல்லாம் ரெடி, ரெடி சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இலையில சாப்பிட்டு தூக்கத்தில் வந்து சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். ஓகே, Till the time, bye-bye.